இந்திய நேரப்படி மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் நாளை நடைபெறும் கர்நாடகா சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு பணிகள் தீவிரம் கர்நாடக மாநில மக்களுக்கு கடிதம் எழுதிய பிரதமர் நரேந்திர மோடி பிளஸ் டூ பொது தேர்வில் அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினிக்கு வாழ்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து மாணவிக்கு பாராட்டு தமிழகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையால் மீண்டும் பரபரப்பு பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா தொடர்புடைய முன்னாள் நிர்வாகிகள் ஐந்து பேர் கைது தமிழகத்தில் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான காணலாம் கர்நாடக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படையான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் கர்நாடக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறுகின்றது தேர்தலை முன்னிட்டு ஆளும் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டன இந்த நிலையில் கர்நாடக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படையான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் என் மீது நீங்கள் எப்போதும் அன்பும் பாசமழையும் பொழிந்தீர்கள் அது எனக்கான ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் போன்று நான் உணர்ந்தேன் என மோடி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளதாகவும் முதல் மூன்று இடத்திற்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் பிளஸ் டூ பொது தேர்வில் அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினி முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு முடிவுகளை நேற்று தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் இந்நிலையில் திண்டுக்கல் பாரதிபுரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சரவணகுமாரின் மகள் நந்தினி அண்ணாமலையார் மில்ஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்தார் நேற்று தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நந்தினி அனைத்து பாடங்களிலும் நூறு மதிப்பெண்கள் பெற்று மொத்தமாக அறுநூறு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் மாணவி நந்தினியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாழ்த்து தெரிவித்தார் அத்துடன் இன்று மாணவி நந்தினி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் இன்று காலை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது ட்விட்டர் பக்கத்தில் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று பல நிகழ்ச்சிகளிலும் கூறி வருவதாக தெரிவித்தார் மேலும் மேலும் நேற்று வெளியான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவில் அறுநூறுக்கு அறுநூறு பெற்று சாதனை படைத்துள்ள மாணவி நந்தினியும் படிப்புதான் சொத்து என்று நினைத்து படித்தேன் என பேட்டியில் கூறி கண்டு பெருமையடைந்ததாக பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் என்ஐஏ நடத்திய அதிரடி சோதனையில் பி முன்னாள் நிர்வாகிகள் ஐந்து பேரை கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் இன்று பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை செய்த நிலையில் ஐந்து பேரை கைது செய்துள்ளது இதில் சென்னையை சேர்ந்த அப்துல் ரசாக் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முகமது யூசப் முகமது அபாஸ் திண்டுக்கல்லை சேர்ந்த முகமது கைசர் மற்றும் தேனியை சேர்ந்த சாதிக் அலி ஆகியோரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா தொடர்புடைய சென்னை தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட இடங்களில் என்ஐஏ நடத்திய சோதனையில் கூர் ஆயுதங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் சட்டவிரோத ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பத்து பேருக்கு எதிராக என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து தேசிய புலனாய்வு முகமை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மேலும் இதுவரை பி ஐ குற்றவியல் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது பத்தொன்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி விருதுநகர் திண்டுக்கல் நீலகிரி திருப்பூர் ஈரோடு மற்றும் கோவை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை சேலம் அரியலூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தின் கர்கோன் மாவட்டத்தில் பாலத்தில் பயணிகள் பேருந்து கவிழ்ந்து விபத்தில் மூன்று பேர் குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்தோர் நோக்கி சென்ற பேருந்து டொங்கர்கான் பகுதி அருகே போரத் ஆற்றுப்பால தடுப்புகளை உடைத்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் முப்பத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் விசாரணையில் ஓட்டுநர் கண் அயர்ந்ததால் பேருந்து கட்டுப்பாட்டை எழுந்து விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு சார்பில் நான்கு லட்சம் ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதி உதவியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை சித்திரை திருவிழாவில் பங்கேற்ற கள்ளழகர் அழகர் மலைக்கு வந்தடைந்த நிலையில் வழிநடுகிலும் அவரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சித்திரை திருவிழாவை ஓட்டி கடந்த மூன்றாம் தேதி தங்க பள்ளக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி புறப்பட்டார் கடந்த நான்காம் தேதி மூன்று மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நடைபெற்ற நிலையில் மே ஐந்தில் தங்க குதிரை வாகனத்தில் வைகையாற்றில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் எட்டாம் நாள் நிகழ்ச்சியில் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளிய கல்லழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது கருப்பண்ணசாமி கோவில் முன்பு பூப்பல்லாக்கில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் கள்ளர் திருக்கோலத்தில் அழகர் மலை நோக்கி புறப்பட்டார் இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பட்டி அப்பன் திருப்பதி கல்லந்திரி பொய்க்கரைப்பட்டி வழியாக செல்லும் கள்ளர்கள் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் தனது இருப்பிடமான கோவிலை சென்றடைந்தார் கோலத்தில் மதுரை அழகர் கோவிலுக்கு வந்தடைந்த கள்ளழகருக்கு வண்ண மலர்கள் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு இருபத்தி ஓரு திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கப்பட்டு பரிகாரம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதோடு வாசல் வரை வந்து நின்று கள்ளழகரை வரவேற்று தரிசனம் செய்தனர் நேற்று காலை பத்து மணிக்கு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இன்று காலை பதினோரு மணி முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை மாணவர்கள் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது அந்த வகையில் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களது விடைத்தாள்கள் நகலை பெற தங்கள் பள்ளிகள் மூலமாகவும் என்றால் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் விடைத்தாள் நகலை பெற பாடம் ஒன்றுக்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் உயிரியல் பாடத்திற்கு மட்டும் ரூபாய் முன்னூற்றி ஐந்து கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பித்ததின் போது வழங்கப்படும் ஒப்புகை சீட்டில் உள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி மாணவர்கள் மறுகூட்டல் முடிவுகளை அறிய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை சென்னை பகுதிகள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அறிவிப்புகளை செயல்படுத்தும் வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் அமைச்சருமான சேகர் பாபு நேரடி ஆய்வு மேற்கொண்டார் இதில் அண்ணா நகர் மேற்கு நூறு அடி பிரதான சாலையில் அமைக்கப்படும் நகரும் மின் படிகட்டுகளுடன் கூடிய நடை மேம்பாலம் ஷினாய் நகரில் உள்ள மாநகராட்சி விளையாட்டு மைதானம் கோடம்பாக்கத்தில் உள்ள புலியூர் கால்வாய் கரைகளை அழகுபடுத்துவது உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் சென்னை தீவுத்திடலில் திடலில் சுற்றுலா பெருங்காட்சி மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் மிதிவண்டி பாதை ஆகிய பணிகளும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை தொடங்கி வேகமாக முன்னெடுக்கும் செயலில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார் அதேபோன்று பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வடசென்னை பகுதியை மேம்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் கடலூர் அருகே அமைச்சர் பொன்முடியின் கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தொழிலாளி படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் திருப்பாதி புலியூரில் நடைபெற்ற திமுக ஆட்சியின் இரண்டாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு காரில் விழுப்புரம் புறப்பட்டார் அப்போது கடலூர் அருகே காராமணி குப்பத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் அவ்வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் மீது எதிர்பாராத விதமாக அமைச்சரின் கார் மோதியது இதில் மோட்டார் சைக்கிளில் சென்று நடுவீரப்பட்டை சேர்ந்த ஜோதி என்ற தொழிலாளி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் இந்த விபத்தில் மேலும் ஒருவர் காயமின்றி தப்பினார் இதையடுத்து உடனடியாக பாதுகாப்புக்கு வந்த போலீசார் படுகாயமடைந்த ஜோதியை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கடலூர் மஞ்சகுப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் சசிகலாவை கூடிய விரைவில் சந்திப்பேன் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கேரளா மாநிலத்தில் உள்ள கொச்சிக்கு ஆன்மீக பயணமாக குடும்பத்தோடு சென்ற ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது குடும்ப நலன் கருதி டிடிவி தினகரனை சந்தித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியதற்கு பதிலளித்தார் அதில் நான் உதயகுமாருக்கு எல்லாம் பதிலளிக்க தேவையில்லை எனவும் அவரது பேச்சின் மூலம் உதயகுமாரின் குணநலனை தெரிந்து கொள்வதாகவும் ஓ தெரிவித்தார் மேலும் கூடிய விரைவில் சசிகலாவையும் சந்திப்பேன் எனவும் அவர் கூறினார் குடும்ப நலனுக்காக யாரை வேண்டுமானாலும் சந்திப்பார்கள் உதயகுமார் பேசியிருக்காரு உதயகுமாருக்கா நான் பதில் சொல்ல வேண்டிய இல்லை ஒரு காலாவதியான மருந்து அப்படிங்கிற வார்த்தையும் தென்காசி அருகே பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த பள்ளி மாணவிக்கு சால்வை அணிவித்து ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மேற்படிப்பு குறித்து மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் கல்வி மேலாண்மை குழு சார்பில் ஆசிரியை ஜின்னி ஜோஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் பிளஸ் டூ பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த செல்வி என்ற மாணவிக்கு காயிதே மில்லத் அறக்கட்டளை சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை ராயபுரம் சாலையில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற அதிமுக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் சந்திப்பு குறித்து இரண்டு அமாவாசை ஒன்று சேர்ந்துள்ளது என நகைச்சுவையாக சாடினார் மேலும் அமைச்சர் பொன்முடி பயணித்த கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் விபத்துக்குள்ளான நிலையில் அமைச்சர் காரில் இருந்து இறங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அமைச்சர் பொன்முடியை விமர்சனம் செய்தார் இந்நிலையில் பொன்முடி மனிதாபிமானம் இல்லாத மிருகம் போல் விபத்து நடந்த இடத்தில் நடந்து கொண்டதாக ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார் என்ன பொன்முடி எப்படி போடுறதுன்னு தெரியும் உள்ளது அவர் ஒரு மனிதாபிமானம் உள்ளவர் அவர் ஒரு மனிதாபம் மனிதாபிமான அற்ற ஒரு தான் சொல்லணும் அதாவது அவருக்கு நினைப்பினா வானத்தில் இருந்த குஷ்டன் பெரிய ராஜ பரம்பரை பெரிய பண்ணையார் பெரிய அரச பரம்பரை நினைப்பு என்ன உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தீங்க நீ அமைச்சராகிட்டா கண்ணு தெரியாத யார் மக்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் ஓசின்றது நீ ஓட்டு போட்டு அப்புறம் வந்து மக்களை கேவலமாக திட்டுறது அப்புறம் வந்து நீ ஆதி கேட்குறது அப்புறம் வந்து இது சரளமாக கான்வெகேஷன் மேடையில் வந்து பேராசிரியர் திட்டினது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு உயிர் போயிருக்கு ஒரு இதுதான் சாரி விபத்து ஆயிருக்கு ஒரு இறங்கி விசாரிச்சு அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நலம் விசாரித்து அவங்களுக்கு வேண்டிய திருச்செந்தூர் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட நூற்றி இருபது கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் முற்றிலும் ஒழிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்நிலையில் திருச்செந்தூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட காந்திபுரம் பகுதியில் தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது தோட்டத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தை காவலர்கள் சோதனை செய்தபோது அதில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து மூன்று மூட்டைகளில் சுமார் நூற்றி இருபது கிலோ கஞ்சா மற்றும் கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் திருச்செந்தூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார் மேலும் கஞ்சா கடத்தலில் சம்பந்தப்பட்ட நபர்களை விரைந்து கைது செய்ய உத்தரவிட்டார் குற்றவாளிகள் இது எங்கிருந்து வந்திருக்கு எங்க போக போகுது அப்படிங்கறத பத்தி செஞ்சுட்டு இருக்கோம்

இந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீபெருமுந்தூர் ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் டெல்லியில் பாஜக மோசடி ஆட்சி செய்து வருவதாக தெரிவித்தார் இதில் ஸ்ரீபெருமுந்தூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி திமுக ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார் மாவட்ட கவுன்சிலர் பாலா ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி ஸ்ரீபெருமுந்தூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் ஸ்ரீபெருமுந்தூர் பேரூராட்சி தலைவர் இந்திராணி சுப்பிரமணி எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதம் டோனிமிக் ஒன்னாவது வார்டு பேரூராட்சி உறுப்பினர் மாணிக்கம் திமுக ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் தனிகாச்சலம் திமுக ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் மனோஜ் பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் அருகே நிலத்தை அபகரிக்க முயன்ற மகன்கண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி புகார் மனு அளித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியை சேர்ந்தவர்கள் சுப்பிரமணி அங்கா தம்பதியினர் இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் கணவர் சுப்பிரமணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மகள் ஜெயலட்சுமி அங்காத்தால் வசித்து வருவதாக கூறப்படுகின்றது சொத்துக்களை போலி ஆவணங்கள் தயார் செய்து மகன்கள் மூவரும் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக ஹங்காத்தால் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தன்னிடம் இருந்த ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அழித்து விட்டதாகவும்

அருகே சாக்கடை கால்வாய் அமைக்க நிதி பற்றாக்குறை என ஊராட்சி அதிகாரிகள் கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள சிவகிரிப்பட்டி விநாயகர் கோவில் தெருவில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது இதையடுத்து சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடாமல் பணிகளை கெடுப்பில் போடப்பட்டதால் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கடந்த ஓராண்டு காலமாக சாக்கடை கால்வாய் அமைக்காமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இது குறித்து ஒப்பந்ததாரரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது சாக்கடை கால்வாய் அமைக்க நிதி ஏதும் இல்லை என்றும் ஊராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது அதுல பெரியவங்க குழந்தைங்க இந்த நிறைய பேத்துக்கு அடிக்கடி காய்ச்சல் டெங்கு எல்லாமே வருது நான் இதுவா இதுக்காக நான் நிறைய போய் உதவியும் கேட்டு பார்த்துட்டேன் நடக்கிறதுக்காக நாங்க ஒரு சின்ன ஒரு கேட்டை போட்டு அதுலதான் நடந்துகிட்டு இருக்கோம் இதை நான் எத்தனையோ பேத்துட்டு போய் மனு கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து பாப்பாங்க ஆனா அதை செய்யறது இல்ல இதுக்கு மாற எகுத்த மாதிரி ஒரு பெரிய பாலத்தை போட்டு டிச்ச போட்டுருக்காங்க அது தேவையே இல்லாது இப்பதைக்கு அது தேவையே இல்லை இது தோண்டி போட்டது ஊருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்றரை வருஷமா அதுலதான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் மழை வந்து எங்க வீட்டுல இருக்கிற சொகுரெல்லாம் அப்படி கல்டு கழுண்டு வந்துகிட்டு இருக்குது அதுக்கான பதிலை யாருமே சொல்லல நான் நிறைய இடத்துக்கு மனு கொடுத்துட்டேன் இது எப்ப எனக்கு தீரும் குன்றத்தூரில் நெடுஞ்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை அடுத்த குன்றத்தூரில் இருந்து பல்லாவரம் செல்லும் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றது இதற்காக குன்றத்தூர் அடுத்து கரீமா நகர் பகுதியில் கடைகள் மற்றும் கட்டிடங்களை அகற்ற ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் வாகனங்களை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உத்தரகாண்டில் வாலிபர் ஒருவர் மதுபோதையில் காலை மீது சவாரி செய்த வீடியோ வைரலாகி வருகின்றது உத்தரகாண்டின் ரிஷிகேஷ் நகரில் தபோவனம் பகுதியில் வெளியான வீடியோ ஒன்று பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது வாலிபர் ஒருவர் காலை ஒன்றின் மீது அமர்ந்தபடி சாலை வழியை இரவில் பயணம் செய்கின்றார் இந்த வீடியோவை வைரலாக்குவதற்காக அந்த நபர் இதனை பதிவு செய்த நிலையில் போலீசார் இளைஞர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் வருங்காலத்தில் விலங்குகளிடம் இதுபோன்று தவறாக நடக்கக்கூடாது என எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் இணையவாசிகள் சிலர் இதனை ஜல்லிக்கட்டு போட்டியுடன் ஒப்பிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு அந்த வாலிபர் ஏதும் செய்யவில்லை என கருத்து தெரிவித்துள்ளனர் பிரிட்டன் மன்னராக மூன்றாம் சார்லஸ் கடந்த ஆறாம் தேதி முறைப்படி முடிசூடப்பட்ட நிலையில் மன்னரின் முதல் அதிகாரப்பூர்வ உருவப்படத்தை பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ளது மொத்தம் நான்கு புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தனி உருவப்படத்திற்காக பக்கிங்ஹாம் அரண்மனையில் உள்ள சிம்மாசன அறையில் முழு அலங்காரத்தில் இப்ரியல் ஸ்டேட் கிரீடத்தை மன்னர் சார்லஸ் அணிந்துள்ளார் மேலும் சிலுவையுடன் கூடிய இறையாண்மை உருண்டை மற்றும் செங்கோலை கைகளில் பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து குயின் மேரியின் கிரீடம் மற்றும் எஸ்டேட் ரோப் அணிந்த ராணி கமிலாவின் தனி உருவப்படமும் மன்னரும் ராணியும் இருக்கும் புகைப்படமும் சிம்மாசன அறையில் பணிபுரியும் அரச குடும்ப உறுப்பினர்களின் மன்னர் மற்றும் ராணி இருக்கும் குழும புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது நடிகை ரேசா வில்சன் பீச்சில் நடைபெற்ற போட்டோஷூட் வீடியோ அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பிக் பாஸ் போட்டியாளர்களில் ஒருவரான ரைசா வில்சன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது ஏராளமான வீடியோ மற்றும் புகைப்படங்களை பதிவு செய்து வருகின்றார் இவரது ஹரிஷ் கல்யாணுடன் பியார் பிரேமா காதல் எனும் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் இந்த நிலையில் நடிகை ரைசா பீச்சில் பிக்னி உடையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சம்மர் என்ற கேப்ஷனுடன் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் இதில் பீச் மணலில் படுத்துக்கொண்டு அவர் விதவிதமான போஸ் கொடுத்துள்ளார் இந்த புகைப்படத்திற்கு ரசிகர்கள் ஏராளமான லைக்குகள் போட்டு வருகின்றனர் மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் நாளை நடைபெறும் கர்நாடகா சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு பணிகள் தீவிரம் கர்நாடகா மாநில மக்களுக்கு கடிதம் எழுதிய பிரதமர் நரேந்திர மோடி பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினிக்கு வாழ்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து மாணவிக்கு பாராட்டு தமிழகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையால் மீண்டும் பரபரப்பு பாப்புலர் ஆஃப் இந்தியா தொடர்புடைய முன்னாள் நிர்வாகிகள் பேர் கைது தமிழகத்தில் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்